السلام عليكم. السلام عليكم. وين صار؟ يار بس مين بتسرقين؟ انا دبي من بسرقين. شو لقينا صدق يا مولاي؟ هذيك اللي قلت لك وانا بدي القران عشان ما بقولي يا سري. فلذلك اللي هي سجود سوى اللي عندنا في الكبير كان يقبل الله بناه. சுஜூ சா துறையில் சஜிதா சாஹூ சார் சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல குரான் ஓதுனோம்னா அதை ஹத்தம் பண்ணுற முறை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் குரான் ஓதுறதுங்கிறது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய இபாதத்து. திக்ருகள்லேயே சிறந்த திக்ர குரான் தான். ஒரு திக்ருகள்லேயே சிறந்த திக்ர குரான் தான். அல்லாஹ் ரொம்ப பிடித்தமான இபாதத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது குரான் ஓதுறது. அவர் நாம் இன்னைக்கு பல பேர் குரான் ஓத தெரியாமல் இருக்கணும், அல்லாஹ் தௌபா செய்யணும், மன்னிக்கணும், அல்லாஹ் பண்ணணும் மன்னிக்கணும். ஓத தெரியாதவங்க உடனடியாக குரான் ஓத கற்றுக்குங்க. அப்படி குரான் ஓத தெரியாமல் நம்ம அல்லாட்ட போய் நின்றோம்னா மறுமையில் குரான் அவருடைய சட்டையை பிடிச்சி வழக்கு தொடுக்கும். ரசூலா சொல்கிறாங்க, நம்மளுடைய சட்டையை பிடிச்சி வழக்கு தொடுக்கும். பாவி உனக்கு அடுத்து நல்லா குரானை கொடுத்தான், நீ என்னை இப்படி பாழாக்கிட்டு என்னை ஓதாமல் அப்படின்னு கேட்கறாங்க. அதனால் குரான் ஓத தெரியாதவங்க எனக்கு ஓத தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி காரணம் சொல்ல முடியாது. அல்லாட்ட அல்லாஹ் ஏன் ஓதாமல் இருந்துன்னு கேட்பான். அதனால் ஓத கற்றுக்கணும், குடிச்சு கற்றுக்கணும், ஓதுங்க. ஹயர் அலமதுல்லா. இப்போ அவர்கிட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், அப்படி குரான் ஓத தெரிஞ்சு ஓதி முடித்தவங்க ஹத்தம் பண்ணுற முறை என்னங்கிறாங்க. ஹத்தம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனி முறையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஹத்தம் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு தனி ஸ்பெஷல் முறைலாம் ரசூலா சொல்லித்தரல. குரான் ஓதி முடித்த உடனே நம்ம அதை யாருக்காவது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள் யாருக்காவது நம்ம வந்து இந்த குரானை எத்தி வைக்கணுமா, இல்லை யாரெல்லாம் டபுள் அளவினே இந்த ஓதின குரானை என்னுடைய பெற்றோர்கள் சேர்த்துரு, யாரெல்லாம் என்னுடைய முன்னோர்கள் சேர்த்துரு, என்னுடைய உறவினர்கள் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி யாருக்காவது சேர்த்து வச்சு அல்லாட துவா செஞ்சால் போதுமானது. அதுக்கு அஜரத்தை கூப்பிட்டு அஜரத்தான் துவா செய்யணும் அப்படி எந்த கம்பல்சரி கிடையாது. குரான் ஹத்தம் செய்வதற்குன்னு தனி ஃபார்மாலிட்டியோ, தனி சட்டங்களோ, தனி முறைகளோ எதுவுமே கிடையாது. அல்லாட துவா செஞ்சு குரான் ஓதி முடிச்சோன்னா அல்லாஹ் உங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்ம கேட்குற துவாக்களை போல கேட்கணும். முடிஞ்சோன்னா அல்லாஹ் நம்ம என்னென்ன துவா கேட்கணும் ஆசைப்படுவோம் துவாலாம் கேட்கணும். அதே மாதிரி அல்லாட்ட வந்து நம்ம இந்த குரானை யாருக்காவது எத்தி வைக்கிறதா இருந்தால் அல்லாட துவாசனி எல்லாம் இந்த நன்மை உங்களுக்கு சேர்த்துறியா அல்லா அப்படின்னு கேட்கணும். இதுதான் குரான் சத்தம் பண்ணுறதுக்கான முறை. அதுக்கும் தனி ஸ்பெஷல்